திருவல்லிக்கேணியில் 80 வயது முதியவரை முட்டி தூக்கி வீசியது கோயில் மாடு அல்ல என பார்த்தசாரதி கோயில் நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. கோயிலில் 3 மாடுகளும் 1 கன்றும் மட்டுமே இருப்பதாக கோயிலின் கணக்காளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். முதியவரை முட்டிய மாடு தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்றும் கோயில் நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வடக்கு மாட வீதியில இன்று காலை 6:30 வாக்கிங் சென்ற ஒரு முதியவரை அந்த பகுதியை சுற்றி திரிந்த ஒரு மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசியது. இதுல மயக்கமடைந்த அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில முட்டி தூக்கிய மாடு ஆனது அந்த கோயில் நிர்வாணத்துக்கு சொந்தமான மாடு என்று அங்க இருக்கக்கூடிய சிலர் கூறியதை அடுத்து போலீசாரம் அது குறித்து தகவல் அறிந்து மாநகராட்சி அதிகாரிகள் கடிதம் எழுதியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில அந்த மாடானது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான மாடு இல்லை என்றும் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமாக 3 மாடுகள் இருப்பதாகவும் 3 மாடுகளுக்கும் கோசாலைகள் தனியாக வைத்து பராமரித்து வருவதாகவும் அதே போல கோயிலுக்கு தத்து கொடுக்கக்கூடிய மாடுகளை தனியாக பராமரித்து வருவதாகவும் கோயில் நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான காளை மாடுதான் அந்த முதியவரை முட்டி தூக்கியதாக தகவல் வெளியான நிலையில அதற்கு மறுப்பு தெரிவித்துக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் தற்போது அந்த மாடு யாருடைய மாடு என்றும் உரிமையார் யார் என்றும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.